ஹாய், வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்க்கான மாடல் க்வெஸ்சன்ஸ். இன்றைக்கி எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கேள்விகள் கலந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் எங்கள் ப்ரெஷி ஸ்டடி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Example of sulfur containing amino acid. Option பாருங்கள், tryptophan, cysteine, proline, histidine. இந்த நாலில் எதில் sulfur ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. நாலுமே அமினோ ஆசிட் தானே. இதுக்கு சரியான பதில் என்ன? சிஸ்டீன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேள்விக்கு பதில் சிஸ்டீன். The vitamin essential in tissue culture medium is dash. Tissue culture medium-க்கு தேவையான விட்டமின் எது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் பாருங்கள், ரைபோஃப்ளேவின், தயாமின், நிக்கோட்டினிக் ஆசிட், அயனோசிட்டால். இந்த நாலில் தயாமின் விட்டமின் B1 இதுதான் டிஷ்யூ கல்ச்சர் மீடியம்க்கு தேவையான விட்டமின். ரைபோஃப்ளேவின்கிறது விட்டமின் B2, தயாமின்கிறது விட்டமின் B1, நிக்கோட்டினிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் நயாசின், இது விட்டமின் B3. இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன? தயாமின், விட்டமின் B1. ஷிக் டெஸ்ட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஷிக் டெஸ்ட் எதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், டிப்தீரியா, பெர்டூசிஸ், டைஃபாய்ட், ஜாண்டஸ். இந்த நாளில் டிப்தீரியா. ஷிக் டெஸ்ட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை டிப்தீரியா அப்படிங்கிறது தான் சரியான பதில். டிப்தீரியா அப்படிங்கிறது தொண்டை அடைப்பான் நோயின்னு சொல்கிற, இதை எதனால் வருதுன்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் வர நோய் தான் இந்த டிப்தீரியா. த ராட் ஷேப்டு பாக்டீரியா ஆர் டேஷ். பாக்டீரியாவில் ராட் ஷேப்பில் இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், காக்கஸ், ஸ்பைரிலா, பெசிலஸ், விப்ரியோ. இந்த நாலு வகையில் பெசிலஸ் அதுதான் ராட் ஷேப்டு பாக்டீரியா. காக்கஸுங்கிறது ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும் ரவுண்ட் மாதிரி, ஸ்பைரிலாங்கிறது ஸ்பைரல் வடிவில் இருக்கும் வளைவளைவாக இருக்கும், விப்ரியோங்கிறது கமா ஷேப்பில் இருக்கும். ஸோ ராட் ஷேப்பில் இருக்கிறது இந்த பெசிலஸ் பாக்டீரியா தான். BCG vaccine belongs to the class of dash. BCG vaccine எந்த கிளாஸ் கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், டாக்ஸாய்ட்ஸ், கில்ட் பாக்டீரியல் வேக்சின், லைவ் பாக்டீரியல் வேக்சின், வைரல் வேக்சின். BCG பெசிலஸ் காம்டி கரீன் வேக்சின்ங்கிற பே அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் BCG. சரி, இது எந்த கிளாஸில் வருதுன்னா இது ஒரு பாக்டீரியல் வேக்சின். அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஒன்று கில்டாக இருக்கணும், இதை லைவ் பாக்டீரியலாக இருக்கணும். இந்த BCங்கிறது லைவ் பாக்டீரியல் வேக்சின், இதுதான் ஃபஸ்ட்டு வேக்சின் குழந்தை பிறந்த உடனே கொடுக்குறது. வேக்சின் அட் சைல்ட் பர்த் அப்படின்னாலும் இந்த BCG தான். இந்த BCG வேக்சின் குழந்தைகளுக்கு டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஏர்போன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படும் ஒரு வேக்சின். செலிவனாஃப் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் டேஷ். செலிவனாஃப் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸோட வகைகள். இதில் எது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் செலிவனாஃப் டெஸ்ட்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ல ஃப்ரக்டோஸ் அதுதான் சரியான பதில். அது மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். இந்த செலிவனாஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஃபார் கீட்டோ சுகர். செலிவனாஃப் ரீஏஜென்ட் அப்படிங்கிறது ரெசோசினால் அண்ட் HCl தான். செலிவனாஃப் ரீஏஜென்ட் சொல்கிறோம், இது ஃப்ரக்டோஸோடு சேர்ந்து செர்ரி ரெட் கலரை கொடுக்கும் ஆன் பாய்லிங். Which one of the following excipient may be used to limit the presence of microorganisms in liquid formulation? Liquid formulation la microorganisms oda presence kami pandrathukku use pandra excipient edhu appindradha kelvi. Option parunga, sodium lauryl sulfate, benzalkonium chloride, purified water,
absorb ascorbic acid. In the all option la benzalkonium chloride idudhaan. இது ஒரு வகையான எக்ஸிபியன்ட். இது மைக்ரோ ஆர்கனிசோட பிரசன்ஸை லிமிட் பண்ணுறதுக்காக லிக்விட் ஃபார்முலேஷனில் பயன்படுத்தப்படுது. த கன்வர்ஷன் ஆஃப் கார்பாக்சோலிக் ஆசிட் வித் ஆல்கஹால் டு ஃபார்ம் அன் எஸ்டர் இஸ் நோன் அஸ் டேஷ். ஒரு கார்பாக்சோலிக் ஆசிட் குரூப்பை எஸ்டரா குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு பதில் என்ன நமக்கு தெரியும், எஸ்டரிஃபிகேஷன். சரி, இருந்தாலும் ஆப்ஷன் பார்க்கலாமா? ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், எஸ்டரிஃபிகேஷன், பாலிமரைசேஷன். எஸ்ங்க, கார்பாக்சோலிக் ஆசிடை எஸ்டர் குரூப்பாக மாற்றுறதுக்கான மெத்தட் பேர் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டர்ஸ் எல்லாம் பிளசன்ட் ஸ்மெல்லிங் லிக்விட் விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இன் ஃப்ரூட்டி ஓடர். கெரோட்டினாய்ட்ஸ் ஆர் தி ப்ரீகர்சர்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் விட்டமின். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விட்டமின்களில் கெரோட்டினாய்டுங்கிறது எதோட ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த விட்டமினோட ப்ரீகர்சர்ஸ் கெரோட்டினாய்ட்ஸுங்கிறது கேள்வி. ஆப்ஷன் பாருங்கள், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, விட்டமின் இ. இதில் விட்டமின் ஏ அதுதான் சரியான பதில். கெரோட்டினாய்ட்ஸ்லாம் விட்டமின் ஏவோட ப்ரீகர்சர்ஸ். The amino acid that cannot be synthesized in the body and must be supplied in the diet or known as dash. Amino acid பாடியால் சிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால் அதை டயட்டில் தான் சப்ளை பண்ண முடியும். அப்படின்னா அந்த அமினோ ஆசிட்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், அலிசைக்ளிக் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், எசென்ஷியல் அமினோ ஆசிட், அரோமெட்டிக் அமினோ ஆசிட். இந்த நாலு ஆப்ஷனில் எய்தர் எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லை நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். பட் கேள்வியை நல்லா பாருங்கள், பாடியால் சிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால் டயட் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போது இது எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது தான் சரியானது. As per IP, all blood products should pass DAS. Option பாருங்கள், test for sterility, Benedict's test, legal test, Mollish test. இதில் test for sterility அதுதான் சரியான பதில். As per IP, எல்லா blood productsும் test for sterilityயை பாஸ் பண்ணி இருக்கணும். Which of the following compounds is the hormone? கீழ்கண்டவற்றில் எது ஹார்மோன் அப்படின்னு கேட்குறாங்க. நார் அட்ரனலின், ரைபோஃப்ளேவின், மார்ஃபின், பெனிசிலின். இதில் நார் அட்ரனலின் இது மட்டும்தான் ஹார்மோன் வகையை சார்ந்தது. ரைபோஃப்ளேவின்கிறது விட்டமின், மார்ஃபின்கிறது ஆல்கலாய்ட், பென்சிலின்கிறது ஆன்டிபயோட்டிக். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க, அதுக்கு பதில் நார் அட்ரனலின். The antidote of benzodiazepine is dash. Benzodiazepine-ஓட antidote இது. ஆப்ஷன் பாருங்கள், என் அசிடைல்சிஸ்டின், ஃப்ளுமாசினில், பார்பிச்சுரேட், நலாக்சோன். இந்த நாலில் ஃப்ளுமாசினில் இதுதான் பென்சோடயாசபினோட ஆன்டிடோட். மெலனின் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அமினோ ஆசிட். கீழ்கண்ட எந்த அமினோ ஆசிட்லேருந்து மெலனின் டிரைவ் ஆகுதுன்றது கேள்வி. ஆப்ஷன் பாருங்கள், தைரோசின், ட்ரிப்டோஃபான், வெலைன், ஹிஸ்டிடீன். இந்த நாலு வகையான அமினோ ஆசிடில் இருந்த தைரோசின் இதில் இருந்து தான் மெலனின் டிரைவ் ஆகுது. ஆல்டோஸ்டீரோன் ஆன்டகானிஸ்ட் இஸ் டேஷ். ஆப்ஷன் பாருங்கள், ஸ்பைரோனோலாக்டோன், வல்சட்டான், அசிட்அசோலமைட், ஃப்ரூசிமைட். இதில் ஆல்டோஸ்டீரோன் ஆன்டகானிஸ்ட் எது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷனில் ஸ்பைரோனோலாக்டோன் அப்படின்னு இருக்க பாருங்கள், இதுதான் சரியான பதில். விட்டமின் கண்டெய்னிங் ஸ்டீராய்டல் மாய்டி இஸ் டேஷ். எந்த விட்டமினில் ஸ்டீராய்டோட் மாய்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே. இதில் விட்டமின் டி இதில் தான் ஸ்டீராய்டல் மாய்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த பர்பிள் கலர்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ட் டியூரிங் த லிமிட் டெஸ்ட் ஃபார் அயன் இஸ் டேஷ். லிமிட் டெஸ்ட் ஃபார் அயனில் பர்பிள் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஃபெரிக் தயோ கிளைகோலேட், ஃபெரிக் தயோ சயனைட், ஃபெரஸ் தயோ கிளைகோலேட், ஃபெரஸ் தயோ சயனேட். இதுக்கு சரியான பதில் என்ன, ஃபெரஸ் தயோ கிளைகோலேட். அதனால தான் இந்த பர்பிள் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபென்னல் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரைடு ரைப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டேஷ்.
ஃபெனலுங்கிறது ட்ரைடு ரைப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். சினமோமம் அரோமேட்டிக்கம் கேஷியா அங்கஸ்டிஃபோலியம் ஃபோனிகுலம் வல்கரே ஜிஞ்சிபர் அஃபிஷினாலிஸ். இதில் சினமோமம் அரோமேட்டிக்கம்ங்கிறது சினமன், கேஷியா அங்கஸ்டிஃபோலியம்ங்கிறது சென்னா, ஜிஞ்சிபர் அஃபிஷினாலிஸ்ங்கிறது ஜிஞ்சர். அப்போது ஃபெனலுங்கிறது ஃபோனிகுலம் வல்கரே. டேஷ் இஸ் அ பவர்ஃபுல் க்ரோத் இன்ஹிபிட்டார். பவர்ஃபுல் க்ரோத் இன்ஹிபிட்டார் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். எத்தனால், சைட்டோகினின், ஏபிஏ, ஆக்சின். இதில் ஏபிஏ நடக்கப்படும் அப்சிசிக் ஆசிட், அதுதான் பவர்ஃபுல் க்ரோத் இன்ஹிபிட்டார். இன் ப்ரிஸ்கிரிப்ஷன் சிக்னேச்சுரா மீன்ஸ் டேஷ். ப்ரிஸ்கிரிப்ஷனில் சிக்னேச்சுரா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்றாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். டைரக்ஷன் டு த ஃபார்மசிஸ்ட், டைரக்ஷன் டு த ஃபிசிஷியன், டைரக்ஷன் டு த பேஷண்ட், டைரக்ஷன் டு பேஷண்ட்ஸ் அட்டெண்டர். முதல்ல ப்ரிஸ்கிரிப்ஷனோட வேரியஸ் பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அது ஒன்று சூப்பர்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன், கடைசியாக சிக்னேச்சுரா. சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது RX அப்படிங்கிற லெட்டர், இதுக்கு மீனிங் டேக் தோ. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஃபார்மசிஸ்ட். நெக்ஸ்ட்டுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன், இதில் வந்து நேம் அண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் தி மெடிசன்ஸ் பற்றி இருக்கும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன், இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஃபார்மசிஸ்ட் தான். இதில் டோசேஜ் ஃபார்ம் பற்றியும் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கடைசியாக வர்றது சிக்னேச்சுரா, இதுதான் டைரக்ஷன் டு தி பேஷண்ட், அது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் பார்த்தோம் சிக்னேச்சுராங்கிறது டைரக்ஷன் டு தி பேஷண்ட், அதுதான் இதுக்கு சரியான பதில். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரஷி ஸ்டடி கார்னர்.